ஸ்டாக்க நண்பர்களே நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் இந்த ஸ்டாக்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா பழைய வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ்லேருந்து நியூ வேல்யூ ஃபேஸ் வேல்யூ டூ ருப்பீஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக் என்ன நம்ம பார்க்கலாம் ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா சாகர் சிமெண்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு சாகர் சிமெண்ட் இஸ் எ பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் சிமெண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாடர்ன் மினி சிமெண்ட் பிளான்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்ன்னு சொல்லலாம் ஆந்திராவில் தான் இது இருக்குது அந்த கம்பெனியோட செக்டார் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மினின் இருக்கு கம்பெனியோட ஃபினான்ஷியல் அனலிசிஸ் என்ன நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் குரோர் இருக்குது நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் ஒரு கம்பெனி நீங்கள் பை பண்ணதாக இருந்தால் லார்ஜ் கேப் பை பண்ணணும் இல்லை மிட் கேபிடல் பை பண்ணணும் இல்லைன்னா ஸ்மால் கேப்பாக இருந்துச்சுன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் குரோ இருக்குது நாட் பேட்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஷேர் கேப்பிடல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் இருக்குது ஃபிஃப்டி குரோஸ்க்கு வந்தால் பை பண்ணலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ தான் இருக்குது ஓகே இதை பை பண்ணலாம் ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்றைக்கி சிஎம்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு பி பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் எயிட் சொல்லலாம் செக்டார் பி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டின்னு ஸோ இந்த பி இப்போ தான் நம்ம சொன்ன அந்த ரேஞ்சு எயிட் டு டுவெல்ல தாண்டி போயிட்டுருக்கு எனவே செவன்டீன் பாயிண்ட் எயிட் இருக்குது இதை பை பண்ணுறதா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் டொன்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது இது ரொம்ப வருஷமாக இவங்க வந்து அந்த ஃபிஃப்டி பாயிண்ட் டுவென்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் வந்து கம்மியாகவும் இல்லை இன்க்ரீஸ் ஆகவும் இல்லைங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அது அப்படியே தான் அந்த பர்சன்டேஜை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே தான் நம்ம பை பண்ணலாம் இது ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே தான் இருக்குது பை பண்ணுறதுனால நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் சொல்லலாம் அது ரொம்ப கம்மிங்க பெருசாக பார்ட்டிசிபேஷன் இல்லை எஃப்ஐஓஓடுது டி பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட் சொல்லலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் பப்ளிக் ஹோல்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபேஸ் வேல்யூ இப்போ டென் ருபீஸ் இருக்குங்க அதுதான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின்னு ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா அதோட புக் வேல்யூ மாதிரி டூ பாயிண்ட் எயிட்டி எயிட் டைம்ஸ் வந்து ட்ரேட் இருக்குங்க அப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் க்ரோரு இது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் வந்து ஃபோர்த் இயர் வந்து டிகிரீஸ் ஆச்சு அப்புறம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த கம்பெனிக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக வந்து ப்ராஃபிட் மட்டுந்தாங்க நோ லாஸுன்னு சொல்லலாம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் க்ரோர் இருக்குங்க அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் ஷார்ட் டேர்ம் பாரோய்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் க்ரோர் இருக்கு இது இந்த கம்பெனிக்கு ஒரு இது மாதிரி தான் டிசைன் ேஜ் மாதிரி தான் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்புறம் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக சிக்ஸ் பர்சன் சொல்லலாம் அது கம்மி தான் அது அப்புறம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக எயிட் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் பெர்சன் சொல்லலாம் அதுவும் கம்மியாக தாங்க இருக்குது ஆர்ஓவி ஆர்ஓஇ வந்து ஆர்ஓஇ வந்து ஃபைவ் இயர்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ் ரெண்டுமே ரொம்ப தான் சொல்லலாம் சிஏஜிஆர் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நாட் பேட்னு சொல்லலாம் டெப்டு ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன்று நார்மலாக டூ கம்மியாக தான் பை பண்ணலாம் இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னாக இருக்குது நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் வந்து தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்டீன் பர்சன்ட் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இது குட்டுன்னு சொல்லலாம் இந்த கம்பெனி இது வரைக்கும் போனஸ் கொடுத்ததே இல்லைங்க அப்புறம் டிவிட் நீல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இவங்க டிவிடன் பே பண்ணிட்ருக்காங்க இவங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக ரெகுலர் டிவிடண்ட் பே பண்ணனால இவங்க வந்து ரெகுலர் டிவிடண்ட் பேர்னு சொல்லலாம் நார்மலாக ரெகுலர் டிவிடண்ட் பே பண்ணாத அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம பை பண்ணுவோம் ஸோ இந்த கம்பெனி ரெகுலர் டிவிடன் பே பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த கம்பெனியை பை பண்ணலாமா என்ன நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸ்ப்ளிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இருக்கிற ரேட்டு வந்து ஃபேஸ்வலி டென் ருபீஸ் நியூ வேல்யூ வந்து டூ ருபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது எக்ஸ்பிளிட் டேட் பார்த்திங்கன்னா செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது எப்படி இப்போ இருக்குன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி கம்பெனி ஐ மீன் மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கிற கம்பெனி நம்ம பார்க்குறப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் இருக்குங்க என்எஸ்சியில் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன் இருக்குது வால்யூம் நார்மலாக ஒரு ஒன் லேக் வரைக்கும் வால்யூம் ட்ரேடாக ஒரு ஷேர்தான் பை பண்ண சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல இது இதுதான் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிங்க சரிங்க இது மறுபடியும் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம் இந்த கம்பெனியோட செக்டார் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரிங்க ஏன்னா ஃப்யூச்சரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் வந்து நல்லா டெவலப் ஆகணும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்ஃப்ரா டெவலப் ஆகுன்னா இந்த சிமெண்ட் மாதிரி செக்டார்லாம் டெவலப் ஆகியே தீரும் ஸோ அதனால் இந்த செக்டார் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் தௌசண்ட் க்ரோஸ் மாரி தான் பை பண்ணலாம் இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஒன் க்ரோர் இது பை பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன் ஷேர் கேபிட்டல் வந்து ஃபிஃப்டி க்ரோஸ் கம்மியாக இருக்கணும் இது டுவெண்ட்டி ஃபோர் குரோர் அந்த இடத்துல இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க பி இப்போ தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க செக்டார் பி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் இருக்குங்க நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் அந்த செக்டாரில் யோசிங்க ஏன்னா இப்போ கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு இன்னும் இந்த கம்பெனி மேலே போகும்னு நான் நினைக்கிறேன் இந்த செக்டார் ஐ மீன் அதை மைண்டில் வச்சுக்கேன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இருக்குது நாட் பேடுங்க பை பண்ணுறவங்க பை பண்ணலாம் எஃப்ஐஐ வந்து அதோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கு டி யோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது அதை மைண்டில் வச்சுங்க பப்ளிக் ஹோல்டிங் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டின் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் புக் வேல்யூவும் டூ பாயிண்ட் எயிட்டி எயிட் டைம்ஸு அது இப்போ தான் கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கு நார்மலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் இருந்தாலும் பை பண்ணணும் இது டூ பாயிண்ட் எயிட்டி எயிட் டைம்ஸ் இருக்குது ஸோ அது யோசிச்சுங்க நெட் ப்ராஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக ப்ராஃபிட் மட்டும் தான் கம்பெனிக்கு நோ லாஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் நைன் குரோரு ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் அந்த எயிட் ஹண்ட்ரட் குரோரு கட் பண்ணக்கூடாது ஃபோர் ஹண்ட்ரட் குரோஸ் ரிசோர்ஸில் நிற்கிது ஸோ அது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஆர்ஓஇ இந்த கம்பெனிக்கு வந்து நல்லாதாங்க இல்லை த்ரீ இயர்ஸும் இல்ல ஃபைவ் இயர்ஸ்ன்னு இல்ல அதை மைண்ட்ல வச்சுருக்கீங்க சிஎஜர் டுவெண்ட்டி ஒன் பெர்சன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நாட் பேடு டெப் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் இது ஓகேன்னு தான் சொல்லலாம் ப்ராஃபிட் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு போனஸ் கொடுக்கல இந்த கம்பெனி இது வரைக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க டிவிடண்ட் லீடு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இருக்கிற கொடுத்துட்ருக்காங்க நல்லாயிருக்கு ஸ்பிளிட்டு இப்போ தான் ஸ்பிளிட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் டேட் வந்து செவன்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுங்க எக்ஸ்ப்ளிட் டேட் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாராவது இந்த கம்பெனியை வந்து இந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த ஸ்பிளிட் டேட்டுக்கு முன்னாடி பை பண்ணால் நல்லாயிருக்குங்க இதான் இதோட விஷயம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ த்ரிக் சன் கம்பேர் பண்ணுறது இப்போ இப்போ டூ பாயிண்ட் ஃபோர்ட்டி டூ டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுவும் நல்லாயிருக்கு நார்மலாக நான் இந்த ஸ்ப்ளிட்டாக ஒரு அன்னைக்கு ஷேரை வந்து பை சொன்ன சொல் பை பண்ண சொல்லுவேன் எக்ஸ்பிளிட் அன்றைக்கி நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நார்மலாக அந்த ஸ்ப்ளிட்டாக நான் ஒன்று அந்த ஷேர் நீங்கள் பை பண்ணுறீங்க இப்போ டூ ருபீஸ் ஆகிடுச்சி ஃபேஸ் சொல்லி நீங்கள் அன்றைக்கி பை பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுங்களேன் அன்றைக்கி எவ்வளோ இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிதுன்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அன்றைக்கி பை பண்ணுறீங்கன்னா அன்னிலேருந்து ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இது மாதிரி நான் பை பண்ணியிருக்கேன் அது மாதிரி டபுள் ஆகியிருக்கு உங்களுக்கும் அந்த சான்சஸ்லாம் நிறையா இருக்குது அப்படி யாராவது பை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த செவன்டீன்த் அன்னைக்கியோ இல்லை எயிட்டீன்த் அன்றைக்கி மார்னிங்கோ நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டான ஷேர் வந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ள டபுள் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இல்லை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அந்த டைமில் வெளியில் வந்துடலாம் இல்லைங்க நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்தால் போதும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஸ்பிளிட் ஆவர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஷேரை வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தேர்ட்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணிவிடுங்க அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் எப்படி வேணாலும் செய்யுங்க இதுதான் இந்த கம்பெனிக்கு இந்த ஸ்பிளி ஆவர கம்பெனியை பை பண்ணுறதுல அவங்களுக்குள்ளே அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனியை பற்றி சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்டாக் நான் வச்சிடல இந்த ஸ்டாக்கு வாங்குகிற ஐடியா எனக்கு இருக்குது நான் வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்ப்ளட்டு அந்த எக்ஸ்ப்ளட்டுக்கு அப்புறம் தாங்க நான் அந்த ஸ்டாக்கெலாம் பை பண்ணுவேன் பை பண்ணி ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழித்து அது டபுள் ஆனவுடனே நான் என்ன அமௌண்ட் போட்டனோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதி ப்ராஃபிட்டே நார்மலாக அப்படியே நான் என்னுடைய போர்ட் போலியோலேயே விட்டுட்டு வர்றதா என்னுடைய பழக்கம் நீங்கள் கூட அதுமாரி செய்யலாம் ரெண்டாவது நான் பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் ஃபைனலான்றது உங்களுக்கு புரியும் உங்கள் நண்பர்களுக்கு வேறு யாருக்காவது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது நான் இதேமாரி வீடியோ பேசி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்